கச்சா எண்ணெய் பேரலுக்கு $111 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்போதும் உக்ரைன் வழியாக யார் கேஸ் அனுப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? கேஸ் ப்ரோம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். அதுவும் ரஷ்யாவில் தான் இருக்குது. ரஷ்யாவை எல்லாரும் துண்டித்தார்களே தவிர, ரஷ்யா இதுவரையும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நான் கேஸ் தரமாட்டேன், என்னடா சாங்ஷன் போட்டீங்க, நான் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இன்னும் எதிர்வினையாற்ற தொடங்கவில்லை. இது காரணம் என்ன? முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, ரஷ்யாவினுடைய விமானப்படையை பற்றி அமெரிக்கா பெரிய அளவு ஒரு உளவு செய்தியை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விட்டுருந்தாங்க. அவங்களுடைய விமானப்படை தயாராக இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு இன்வேஷன் நடந்துச்சுன்னா, ஒரு நாட்டுக்குள்ளே அவங்க அத்துமீறி நுழைந்தார்கள் என்றால் அவங்களுடைய விமானப்படை முதலில் பல தாக்குதலை நடத்தும், அதன் பிறகு தான் இந்த மாதிரி பீரங்கிகள் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ஒரு ஆர்டிக்கல்லாம் போட்டிருந்தாங்க. அதை எழுதுனது சாதாரண யூடியூபர்ஸ்லாம் கிடையாது, அங்கே அமெரிக்காவில் பெரிய போர் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய தேதி வரை ரஷ்யாவினுடைய விமானப்படைக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி யாராலையுமே பதில் சொல்ல முடியாமல் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்கா கூட அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு ரஷ்யா அவங்களுடைய விமானப்படையை பயன்படுத்தாமல் இருக்காங்க? அவங்களுடைய ஓன் பைலட்டை பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு பயமா, இல்லை வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறாங்களா, எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக அவங்களுடைய இன்வெஷன் இருக்குது இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் அமெரிக்க ஊடகங்கள் வழியாகவே வைக்கப்படுகிறது. இது அடுத்த கேள்வி. மூணாவதாக இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இவ்வளோ பொருளாதார தடை வரும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும், இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும், ஆனால் எதுக்காக உக்ரைன் மேலே அடி கொடுக்கணும்? இது மூன்றாவது கேள்வி. இந்த மூணு கேள்விக்குமே பதில் கிடச்சிருச்சுன்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது நின்றுரும். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபயர் அப்டேட்ஸ். முதல்ல இருக்கக்கூடிய ஃபயர் அப்டேட்ஸ் எல்லாமே 2-3 நிமிடங்கள் இருக்கும். இப்போது நிறைய அப்டேட்ஸ், கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவுக்கு பெரிய பொருளாதார தடை கொடுத்துட்டோம்ப்பா, ரஷ்யாவினுடைய எக்கனாமி பெரிய அளவில் இடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் இடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க இன்னொரு சைடு யோசிக்கவே இல்லை. இந்த ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை நம்பி தான் ஐரோப்பிய ஒன்றியமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூரோ பெரிய அளவு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஸோ யூரோ வீழ்ச்சியை சந்திக்கிறது என்றால் ஐரோப்பிய ஒன்றியம், யூரோவை பயன்படுத்தக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அது பெரிய ஒரு பொருளாதார சுணக்கத்தை ஏற்படுத்தும். இதை கவனிக்க மறந்துட்டீங்களா மேற்குலக நாடுகளே அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வருதா? அடுத்ததாக கேஸினுடைய ப்ரைஸ். எப்பா ரஷ்யாவினுடைய கேஸ்லாம் எப்போ வேணாலும் நிற்கலாம், நம்ம என்ன செய்யணும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும், நிறைய விதமான கேஸை சேமித்து வைக்க வேண்டும், இல்லை வேறு ரூட் போட்டு கேஸெல்லாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கேஸினுடைய விலை 20-37% அதிகரித்திருக்கிறது. நேற்று 37-47% அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க 20-37% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ கேஸ் விலை கூட 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 அங்கே ஆல்ரெடி யூரோவினுடைய மதிப்பும் குறைந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? இன்ஃப்ளேஷன் வரும். புதிதாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் இன்ஃப்ளேஷன் வர காத்திருக்கிறது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பு, எங்கள் நாட்டுக்கு தேவையான சேலரி, அந்த பணம் போட வேண்டிய அந்த பணம், அதே மாதிரி பலவிதமான எஜுகேஷனுக்காக இந்த மாதிரி பணம் எல்லாமே இருக்குது, அந்த பணத்தை வச்சு நாங்கள் இந்த யுத்தத்தில் எங்களால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே நிறைய நாடுகள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், இந்த பணத்தை வச்சும் எங்களால் யுத்தத்தில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போந்தான் ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஈராக் எடுத்துக்கோங்க, சிரியாவை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பணம் எதற்காக செலவிடப்பட்டது? யுத்தத்திற்காக செலவிடப்பட்டது. யுத்தத்திற்காக செலவானதுனால அவங்களுடைய நாட்டை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவங்களால முடிஞ்சதா? இதுவரையிலும் இல்லை. அதே ஒரு நிலைமைக்கு இப்போ யார் தள்ளப்பட்டிருக்காங்க? உக்ரைன் அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு மரணம் வரலாம், ஒரு மரணம் வந்துச்சுன்னா நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் அதே வீட்டில் தொடர்ந்து 2-3 முதியவர்கள் இருக்காங்க, 2-3 முதியவர்களும் கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு வருஷத்துலேயே இறந்து போகிறாங்கன்னா, அந்த வீட்டினுடைய தலைமை நபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவருக்கு அந்த 2-3 வருடங்கள் பெரிய ஒரு துண்டு விழும் பட்ஜெட்டில், ஏன்னா அந்தளவுக்கு செலவுகள் இருக்கும். இதே மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் உக்ரைன் இருந்து வருகிறது. அதனால தான் உலக வங்கி அவங்களுக்கு $3 பில்லியன் கடனாக சும்மா கொடுக்கல, நீ வச்சுக்கோப்பா, நீ திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த நாடும் எந்த வெப்பன்ஸும் எந்த விதமான உதவிகளும் உக்ரைனுக்கு ஃப்ரீயாக கிடைக்கல. மருத்துவ உதவிகளை தவிர, மருத்துவ உதவிகள் மட்டும்தான், மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இவங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்கிற உதவிகள் மட்டும்தான் ஃப்ரீ உதவிகளை தவிர, மீதம் இருக்கும் எல்லா உதவிகளுக்கும் யார் பதிலளிக்க வேண்டியதாக இருக்கும்? உக்ரைன் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் உக்ரைன் அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் வார் பாண்ட் அப்படிங்கிறத மக்களிடம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோ ரூபாய் நான் கடன் வாங்குறேன்ப்பா, இல்லை
இந்த இந்த மாதிரியான சொத்துக்கள் நான் இங்கே பறிமுதல் பண்ணுறேன், இது வார்லாம் முடிந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் திருப்பி தந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார் போண்டை பல இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி இவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, இந்த வார் போண்ட்லாம் வாங்கி கடன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வார் போண்ட் அப்படிங்கிறது உக்ரைனுடைய தலையில் பல வருடங்கள் வட்டி கணக்காக மட்டுமே இருக்க போகிறது. நான் முதலே சொன்ன மாதிரி தான், இரண்டாவது உலக யுத்தம் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 65-75 வருடங்கள் ஜப்பான் அரசாங்கம் அந்த நாட்டுக்கு மேலே ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டுகளை போட்ட அமெரிக்காவுக்கு வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்கு? யுத்தத்தில் இவ்வளோ செலவாயிடுச்சு, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் ஜப்பான் அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருந்தது. அந்த நிலைமையில் இப்போ யார் தள்ளப்படுவார்கள்? உக்ரைன் அரசாங்கம் தள்ளப்படும். இப்போ கர்சன் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க, ஒரு சிட்டியை பிடிச்சிட்டாங்க. இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் நபர்கள் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த கர்சன் அப்படிங்கிற அந்த சிட்டி ரஷ்யாவுக்கு முக்கியமானதா என்று கேட்டால் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய துறைமுகங்கள் இருக்குது, அந்த துறைமுகங்கள் கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது கூடவே கிரீமியா கிட்ட இருக்குது. கிரீமியா கிட்ட இருக்கிறனால கிரீமியாவில் அடிக்கடி தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். அதை போக்குவதற்காக கர்சன் அப்படிங்கிற ஒரு இடம் தேவைப்பட்டது. பக்காவாக ஸ்கெச் போட்டு கர்சனை தூக்கிட்டாங்க ரஷ்யா. அஃபிஷியலாக ரஷ்யா இதை அறிவித்தாலும் உக்ரைன் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கவில்லை. எங்களிடம் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது, நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ கர்சன் அப்படிங்கிற அந்த சிட்டி விழுந்தவுடன் அடுத்தடுத்த அக்ரெசிவாக ரஷ்யா என்ன செய்ய போகுது? இன்னும் ஒரு 7 சிட்டியை பற்றி நேற்றைய அப்டேட் பார்த்தோம். அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் ரொம்ப பெரிய தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிட்டி எல்லாமே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் சிட்டிகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஒரு பக்கம் உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் ஹெல்ப் பண்ணாங்க, உக்ரைன் ஜெயிச்சிடும், உக்ரைன் மக்கள் பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கு இவ்வளோ கடன் வரப்போகுதா, ஐயோ இப்படி வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய அரசாங்கம் பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக ரஷ்ய நாட்டவர்கள் இனி வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா $10,000 மட்டும்தான் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சு கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த மாதிரியான பணங்கள் வெளியில் போவதை தடுக்கிறது ரஷ்ய அரசாங்கம். அந்நிய செலவாணி அப்படிங்கிறது அவங்களுடைய கையில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பல உலக நாடுகளும் அவங்களுடைய எக்கனாமியிலிருந்து இல்லாட்டி அவங்களுடைய பலவிதமான டிரான்சாக்ஷன்லேருந்து ரஷ்யாவை கட்டுப்படுத்தியதால் வேற வழியே இல்லாமல் அவங்களுடைய பணத்தை அவங்களே அவங்களுடைய புழக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். பலவிதமான தடைகளையும் போட்டு வராங்க. ஜெர்மனிட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்படுது, எப்போ ரஷ்யா இந்த மாதிரி கேஸை நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி. ப்ரிப்பேர்டு, நாங்கள் ப்ரிப்பேர் ஆயிருக்கோம், பட் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இன்னும் நான் சொல்ல முடியாது. நாங்கள் ஏதோ வகையில் ப்ரிப்பேர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக முக்கியமான நாடு. அந்த நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த ஒட்டுமொத்தமான ஸ்திரத்தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புக்கு ஒவ்வொரு நாடுகளும் பணம் கொடுக்கணும், நீ இந்த மாதிரி செக்யூரிட்டிக்கு, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு, இந்த மாதிரி வர்த்தகத்துக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பணம் கொடுப்பதே எனக்கு முடியலடா, நான் தேவையில்லாமல் பணம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டன் என்ன செஞ்சாங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியில் வந்தாங்க. ஏன்றிருந்து பணம் வாங்கி தேவையில்லாத நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய அந்த அமைப்பு செயல்படுகிறது, எனவே என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பிரிட்டன் வச்ச மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. ஸோ இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இந்த யுத்தம் 2nd உலகப் போருக்கு பிறகு வந்த ஒரு காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இதே மாதிரியான பிரச்சனைகள். பல நாடுகள் கேள்வி கேட்கலாம், என்னடா இப்போ ஜெர்மனி கேள்வி கேட்கலாம், நான் கேஸ் இல்லாமல் இங்கே பரித வச்சிட்ருக்கேன், நீங்கள் மட்டும் அங்கே நல்லா வாழ்கிறீங்களே, சரிப்பட்டு வராது ஐரோப்பிய ஒன்றியத்தில். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது என்றால் ஐரோப்பிய ஒன்றியமும் விரிசல் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கூட ரஷ்யாவினுடைய ஒரு எய்மா இருக்குமோ இதெல்லாம் தெரியாது, நம்முடைய சின்ன ஒரு அசம்ஷன் அவ்வளோதான். அடுத்ததாக உக்ரைன் அரசாங்கம் சொல்லியிருக்கிற மாதிரி ரஷ்யா குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி போரை செய்கிறார்கள், குழந்தைகளுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அடே, உக்ரைன் அரசாங்கமே ஒரு அரசாங்கமாக இருந்தால் மக்களுக்காக போராடக்கூடிய இராணுவ வீரர்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ முதல்ல என்ன சொன்ன, மக்கள் வாங்க போராடுங்க, வந்து ஆயுதத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ ஒரு மக்களை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் இருக்க வேண்டுமா, இல்லை அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் அங்கே பலியாக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே கேட்கணும். மக்கள் போராடுவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த மக்களை நம்ம என்னன்னு சொல்லணும், இராணுவ வீரர்கள் இல்லாட்டி போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லணும். அதை விடுத்து மக்கள் போராடுவாங்க, மக்களுக்கான ஒரு படை அப்படின்னு சொன்னால் மக்களை கொஞ்சம் குவித்த பிறகு மக்களை கொஞ்சம் விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அதை தான் நான் முதலே சொன்னேன், ஒரு எமோஷனல் பிளேபேக், ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படிங்கிறது அங்கே கிரியேட் பண்ணுறதுக்காக உக்ரைன் பல வாரி இந்த செய்திகளை வாரி வழங்கி வருகிறது. அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பல மீடியாக்கள் இருக்கிறது. கர்கிவ்ல நேற்று முழுவதுமாக நல்ல சண்டை நடந்தது அப்படிங்கறத பார்த்தோம்ல, இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது 1-2 முறை நடந்ததாகவும், சீக்கிரமா பெரிய அளவு தாக்குதல் கர்கிவ்ல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சோ டோட்டலா பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உக்ரைனுக்கும் இது பல இழப்புகளை ஏற்படுத்துகிறது.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு விரிசலை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் ஒரு இன்ஃப்ளேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷன் ஆசியா வரை எதிரொலிக்கப் போகிறது. எப்படி இந்த உலகம் கொரோனாவுக்கு பிறகு இந்த யுத்தத்தை சமாளிக்கப் போகிறது? இதுதான் பெரிய ஒரு கேள்வி. இன்னும் பல அப்டேட்ஸுக்கு தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.